அதே இதுதான் இருக்கு. ஒரு பெரிய ரிஸ்க் இன்னைக்கு எடுக்க போறேன். ஏன்னா எத்தனை வழி நம்ம ரிஸ்க் எடுத்தாலும் கூட இந்த வழியை என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா நான் கொண்டு வந்த பொம்மை இந்த இடத்துல தான் காணாம போனுச்சு. அதுதான் என்னால இன்ன வரையும் மறக்க முடியாது. நான் எத்தனை வழியை போட்டிருந்தாலும் என்னால மறக்க முடியாத வீடியோ எதுன்னு கேட்டீங்கன்னா அது இதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு நடந்துச்சு. இந்த வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பாக்கணும்னா எவ்வளவு ஃபர்ஸ்ட் பாலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இந்த வீடியோ என்னன்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் எடுத்துட்டு வந்த ஹல்க்ன்ற பொம்மையை வந்துட்டு அந்த ஹல்க்கு பொம்மை உங்க யாருக்கு தெரியலன்னா இந்த சைடுல அவனோட போட்டோ போடுறேன். அந்த ஹல்க்கு பொம்மை இந்த இடத்துல எனக்கு காணாம போனிச்சு. அது எடுத்தது பேயா இல்ல வந்து ஆளான்றது எனக்கு கடைசியிலேயே டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நான் அந்த ஹல்க் பொம்மை எங்க இருக்கு என்னன்றது நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஹல்க் பொம்மை காணுன்றது. அந்த மாதிரி ஒரு வேற லெவல் சம்பவம் எனக்கு ஆயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் பாலோட கதை யாருக்காச்சும் தெரியலன்னா அதை நான் இந்த வீடியோ சொல்றேன். இந்த வீட்டுல ரெண்டு குடும்பம் இருந்தாங்க. மொத்தம் நாலு குடும்பம் வந்திருக்காங்க. நாலு குடும்பத்துல ரெண்டு குடும்பத்துக்கு ரொம்பவே சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டையில ரெண்டு வீட்டு ஆளுங்களும் ரொம்ப அடிச்சுட்டே இருந்திருக்காங்க. அடிச்சு 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 கடைசியில ஒரு கட்டத்துக்கு மேல போய் ரெண்டு வீட்டுக்காரங்க ஒரு வீட்டுக்காரங்க கொலை பண்ணிருக்காங்க. அதாவது அந்த கதையே எனக்கு சுத்தமாக போச்சு. பட் கொலை பண்ணிருக்காங்க. அதுல ஒரு ஃபேமிலி இறந்துருக்காங்க. அதுல ஒரு சின்ன பையன், ஒரு பொண்ணு, ஒரு அம்மா, ஒரு அப்பா, இவங்க நாலு பேர் செத்துருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு வீடு, ஒரு வீடு ஃபேமிலியே செத்துருக்காங்க. இந்த ஸ்டோரி கேட்டுதான் இந்த இடத்துக்கு வந்தேன். பட் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு எக்ஸ்ட்ரீமாக நிறைய விஷயம் நடந்துச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இப்போ இதுக்குள்ளே நின்று தான் என்னோட சென்னை பேசினேன். வெளியே வந்துட்டு உங்களுக்கு இது காட்டுறதுக்காக தான் வெளியே வந்தேன். இப்போ இதை பார்த்தாச்சு, இதுக்கு நான் மேலே போகிறேன். சப்போஸ் ஹல்க்கு மேலே இருந்தாலும் இருக்கலாம்ல இந்த வீட்லையே. ஹல்க்கு காணாம போனதா அந்த வீட்டில் தான். வீட்டில் டார்ச் எரிஞ்சிருச்சுக்கு. டிக்கெட் போட்டுக்கணும், நான் காட்டுறேன். டார்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். தெரியுதா? வெளியே ஆள் இருப்பாங்களோ? டார்ச் ஆஃப் பண்ணிக்கிற பேருங்க கைஸ். நான் இங்கேருந்து நான் டார்ச் வச்சேன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் அது. வீடியோ எடுக்க முடியும் போயிடும். சுச்சுவேனா எத்தனை வண்டி வருது? ஓகே, ஃபஸ்ட் நான் பின்னாடி போய் தேடிட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு பின்னாடி இது பார்த்தீங்களா, துளசி இலை வீட்டுக்கு முன்னாடி சுற்றுவாங்கள்ல அந்த துளசி இலை.
ஹலோ. ஹல்க் 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 நான் தொலைச்சது இந்த இடத்துல தான். வண்டி 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 இங்கே வச்சுட்டு போனேண்ணா. ஆ, இங்கே தான் வச்சுட்டு போனேன். இங்கே வச்சுட்டு மாடிக்கு போகிறேன். மாடிக்கு போயிட்டு ரெண்டாவது தடவை திருப்பி கீழே இறங்கி வந்து பார்க்குறேன். ஹல்கை காணும். நிறைய பேர் கமெண்டில் பண்ணியிருந்தீங்க இந்த ஸ்டெப்ஸு கீழே இருக்கலாம்னு சொல்லிட்டு. இல்லை கைஸ், நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த இடத்துல. நான் இப்போ பார்க்குறேன் ஹல்க் இங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாம் நிறைய பேர் சொன்னீங்க. அந்த இடத்த எல்லாத்தையும் இப்போ நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ள போகிறேன். ஹலோ. ஆனால் இங்கே ஆத்மா இருக்குன்னு தெரிஞ்சு நான் அந்த ரிஸ்க் எடுக்கிறேன். ஹலோ. ஐயோ, போன தடவை மாதிரி கதை போட்டிருக்கு. கைஸ், எனக்கு லைஃப்லேயே மறக்க முடியாத மூமெண்ட் நடந்ததுலாம் இந்த இடத்துல தான். ஏன்னா நான் எடுத்துகிட்டு வந்த பொம்மை என் கண் முன்னாடியே எனக்கு காணும். அந்த டைமில் எனக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் நினச்சி பாருங்கள். நிறைய பேர் கமெண்ட்டில் எனக்கு சொல்லியிருந்தீங்க இந்த இடத்துல இருக்கலாம் இந்த இடத்துல இருக்கலான்னு. அந்த இடத்த எல்லாத்தையும் இப்போ பார்க்க போகிறேன். கிடச்சிச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவனை, ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வாய் வேற செம்மையாக உளருது, எப்பயுமே உளரும், இன்னைக்கு ரொம்ப உளருது. யாரு? நீங்க இருக்கேன்னு எனக்கு தெரியும். திருப்பி நான் பயப்படாம உன் வீட்டுக்கே வந்திருக்கேனா? அதுலயே நீ புரிஞ்சுக்கோ, உனக்கு பயம்னா நான் வந்திருக்கேன். ஹே, ஜனம் அடிச்சா? கைசி ஜனம் தான் அடிச்சிச்சு. இப்போ
இங்கே எந்த ஆத்மா இருந்தாலும் நான் தெளிவாக சொல்லிட்டேன், நீ என்ன தான் பண்ணாலும் நான் பயந்து போகிற மாதிரி இல்லை. முடிஞ்சா என் முன்னாடி வா, பொட்ட மாதிரி போய் ஒளியாத. அல்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. மேலே கிட்டுச்சா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். கைஸ் என்னது இது? இங்கே பாருங்க. ஏதோ ரவுண்ட் ரவுண்டாக அந்த இடத்துல மட்டும் என்ன தெரியலையே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். ஔது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். கக்கூஸ் கூட கொட்டாவை கொட்டு வச்சிருக்காங்க. என்ன வண்டி இது? ஃபோக்கஸ் ஆக முடியுது. பழைய ஸ்டிக்கர். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே வரணுண்டா, இங்கே வரணுண்டா, இங்கே வரணுண்டா. கரெக்டாக கார்னர் கார்னர் போட்டுருக்கீங்க. முருகர் நீங்கள் துணையாக இருக்கணும் எனக்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மான் ரஹீம். மாலிக் யௌமித் தீன். இயக்க நமது இயக்க நஸ்தகி என்ன ஸ்ராத்தல் முஸ்தகீன் ஸ்ராத்தல் லதீன் அந்த ரஹீம் வயிறு நமது உலகம் பலகுலாலீன். இது என்ன இது? ஹலோ, யாரு? ஆள் யாராச்சிருக்கீங்களா? ஹலோ, எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக அழுக்குமா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை காய்ஸ். வண்டி 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 சாரு, ஏய் யாரு?
நீங்க இருக்கன்னு தெரியும். முடிஞ்சா முன்னாடி வா. பயந்தாங்கொழி, பயந்து சாவாத பொட்ட மாதிரி. என் முன்னாடி வா. எஸ் கைஸ், பக்கத்து ரூம்ல தான் டோர் சாத்துனுச்சு எனக்கு. ஹலோ ஹலோ, அல்ஹம்துலில்லாஹ் 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 கீழ சவுண்ட் சவுண்டு சவுண்டு கெடுச்சு, தெளிவாக கெடுச்சு எனக்கு. கேக்குது கேக்குது. வீட்டில் யாரும் இருக்க மாதிரில, லைட்டு எரியுதானா? வண்டி 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 லைட்டு வண்டி லைட்டு. இங்கே பாருங்க இங்கே பாருங்க, வண்டி லைட் அந்த வரிசை. கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே யாரும் இருக்காங்க. சேர ஊர்ற மாதிரி சத்துக்கு திருப்பியும். செருப்பு கூட காணும், இருந்த செருப்பு கூட காணும். ஹலோ, ஹே சைத்தானே, வந்து தோல சைத்தானே. பயந்தாங்குழி வா, முன்னாடி வா. பயமா? இந்த திட்டு திட்டுற வரமாட்ட. நீ இருக்க நீங்க தெரியும் எனக்கு, என்ன பயமுறுத்தாத உட்காந்துக்கிட்டு. நானும் புதால் கிடையாது, உங்க வீட்டுக்கு ஆல்ரெடி வந்துட்டு போனவன் தான். முடிஞ்சா வா, சைக்கோ மாதிரி பண்ணாத. சவுண்ட் அடிச்சு ஏதோ. ஹே, வயசு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இருங்க நான் கீழே போறேன். முடிஞ்சா பேசாம கூட. எங்க இருக்க?
முன்னாடி வா கைசி, இதுக்கு நான் ஒரு மாதிரி சவுண்ட் கழிச்சு கேசுது. அல்லா, வீட்டுக்குள்ளே அடிச்சு, வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக கை காட்டிட்டேன். இந்த வீட்டுக்குள்ளே அடிச்சுப்பேன். யாருமே இல்லை, இந்த கதவு சவுண்டு தெளிவாக கடிச்சு எனக்கு இப்போ. கைஸ், போன தடவை நான் வந்த போது எனக்கு இதே சம்பவம் தான் நினச்சி, இந்த தடவை வந்த போது எனக்கு இதே சம்பவம் நடக்குது. இந்த வீட்டில் ஆத்மா இருக்கியா? இருந்தீனா சொல்லு. ஏன் உன்னோடச்சி என்னோட உடம்பு உனக்கு தரேன், எடுத்துக்கோ, என்னை எடுத்துக்கோ. ஏன் அப்படி பயமுறுத்துற? என்ன பயப்படுறது? நான் நீ தான். கைஸ், போன தடவை நம்ம இந்த அதே சுச்சுவேஷன் தான் இந்த தடவை நடந்துட்டு இருக்கு. அதே சவுண்டு, அதே ரியாக்ஷன், அதே இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதே சவுண்டு, அதே ரியாக்ஷன், அதே இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதே சவுண்டு, அதே ரியாக்ஷன், அதே அதே இதுதான் நடந்துட்டு இருக்கு. பொட்டா சைத்தானே, வந்து தொலடி, எங்கடி இருக்க? காண்டி எத்தாத என்ன மரியாதை கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே உனக்கு மரியாதை தர்றதுக்கு அவசியமே இல்லை. என் பொம்மையை போடு மொத, நீ என் பொம்மையை தந்தா உனக்கு மரியாதை ஆட்டோமேட்டிக்காக வரும். என் பொம்மையை தரலன்னா அவ்வளோதான் உன்ன. நீ தான் எடுத்து எனக்கு தெரிஞ்சிச்சு. இவ்வளோ பண்ண முடியல உனக்கு என் பொம்மையை எடுக்க முடியாதா? ஒழுங்க என் பொம்மையை நீ தரலனா உன் குழந்தைய அவன்கிட்ட வந்து பிரிச்சிருவேன். சத்தியமா பிரிச்சிருவேன்.
வண்டி வண்டி வருது. கரெக்ட், அங்கே போய் நைட் மிஷின் கேமரா தான் செட் பண்ணுறேன். இந்த வீட்டில் இந்த வீட்டில் நைட் மிஷின் கேமரா செட் பண்ணுறேன் கேஸ். தயவு செய்ய தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு வேற என்ன பண்றது தெரியல. அதனால தான் இந்த மாதிரி கத்துறேன். என் பயத்தை போக்கிக்கிறதுக்காக தான் நான் கத்துறேன். எப்படி எடுத்துட்டாலும் சரி, இல்லைன்னா என்னால இங்க சர்வ் இல்லைன்னா இங்க என்னால சர்வே பண்ண முடியாது. அக்கா, உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதெல்லாம் நான் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல என்ன மரியாதை உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் அவங்களை கேப்சர் பண்ணாமல் கூட போகிறதில்ல. நான் நைட் மிஷின் கேமரா இங்கே செட் பண்ணிட்டு நான் கீழே போகிறேன் கைஸ். ஒரு நிமிஷம் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன், ஏன்னா பேட்டரி வேஸ்ட் ஆகும். அதனால தான் தெரியுதா உட்காந்துருக்கிறது. ஓகே, இதுக்கப்புறம் நைட் மிஷின் கேமராட ஃபுட்டேஜ் தான் வரும். இந்த கேமரா நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஒன்ஸ் மோர் கூட நான் இதில் பேசிக்கிறேன், ஏன்னா இதில் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆனிச்சா இல்லையான்னு தெரில. நைட் மிஷின் கேமராவில் சில நேரம் வாய்ஸ் ரெக்கார்டு ஆகாது. என் ஃபேஸே தெரில, சுத்தமாக ஃபேஸே தெரில. இதுக்கப்புறம் என்னோடய கேமரா ஆஃபில் தான் இருக்க போது, நைட் மிஷின் கேமரா மட்டும் தான் ஆனில் இருக்க போது. இப்போ நான் இங்கேயே படுத்து தூங்க போகிறேன். எனக்கு என்ன நடந்தாலும் சரி, எந்த ஆத்மா இருந்தாலும் என் பக்கத்தில் வா, என் உடம்புல கூட ஏறிக்கோ சொல்லிட்டேன். ஓகே, சவுண்டு கிடைச்சி சவுண்டு கிடைச்சி கிளியராக சவுண்டு கிடைச்சி எனக்கு. ஓகே, நான் தெரியவான்னு நினைக்கிறேன். இப்போ நான் இங்கே தான் படுத்து தூங்க போகிறேன். ஓரளவு க்ளீனாக தான் இருக்குது மாடி. ஓகே, இது கரெக்டாக இருக்குது ஃப்ரேமு, இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே கைஸ், குட் நைட். நீங்களும் தூங்குங்க, நானும் தூங்குறேன். அதுக்குன்னு வீடியோவை கட் பண்ணிட்டு தூங்கிடாதீங்க, தயவுசெய்து பாருங்கள், பார்த்துட்டு தூங்குங்க. பல்லாஜி பல்லாஜா இறக்குது கிராம் சொல்லார் எங்களா இலகா இல்லாக மாவு ரசூல்லாகி சொல்லார் ரகமான் எங்களா இலாக இல்லாக மாவு ரசூல்லா சொல்லி. களிமா சொல்லிக்கிட்டேன், தூங்குறதுக்கு முன்னாடி சொல்கிற களிமா. இதை சொன்னோம்னா கெட்ட கனவு வராதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா இதை சொல்லிட்டு தான் படுக்க சொல்லுவாங்க, அதனால தான் இதை சொல்லிட்டு படுத்துக்கிறேன். குட் நைட், நான் தூங்குறேன். என்ன நடக்குதுன்றத நீங்கள் பாருங்கள். தட்டா.
உன் வீட்டில் தான் படுத்திருக்க, முடிஞ்சா என் முன்னாடி வா, இல்லை என் உடம்புல கூட அது ஏறிக்கோ, நான் உனக்கு பயப்படல. கைஸ் சவுண்டு சவுண்டு கிளியராக சவுண்டு கிடச்சு. உடம்பெல்லாம் செம்மையா சிலுக்குது எனக்கு, உடம்பு ஒரு மாதிரி பண்ணுது. பாத்துக்கலாம், இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு நீயா நானும் பாத்துடுறவா. சவுண்டு மட்டும் கேக்குது கேசனா, தெளிவா கேக்குது சவுண்டு.
லூசு வேற கிடைக்குது கேஸ். இதோட பத்தாவது தடவை சொல்றேன், பரவாயில்ல.
ஓகே கைஸ், ஒரு வழியாக இங்கே தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். என்னால் முடிகள் எதுக்கு மேலே இங்கே இருக்க முடியல. கொசு பயங்கரமாக கடிக்குது, கொசு பிடுங்கி எடுக்குது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3:25, ஓரளவுக்கு விடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் ஊருக்கு கிளம்புனா கூட எனக்கு தெரிஞ்சு வீடியோ காலத்தில் போயிடுவேன், அதனால் நான் கிளம்புறேன். ஓகே, ஒரு வழியாக தூங்கி எந்திரிச்சிட்டேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3:25. இதுக்கு மேலே என்னால் இங்கே தூங்க முடில. கொசு பயங்கரமாக கடிக்குது, கொசு கட்டிச்சு புடுங்குது. என்னால் தூங்க முடில, இதுக்கு மேலே கொசு இல்லை, என்னால் தூங்க முடில. அதுவும் காதுகிட்ட வந்து கொயின்னு சுற்றிட்டு இருக்கா, செம்ம கடுப்பாகுது. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் அவ்வளோதான், மண்டை பிடிச்சி மெண்டலாயிரும் நான். சாரி, பைத்தியம் பிடிச்சி மெண்டலாயிரும் நான். ஓகே, இங்கேருந்து கிளம்புறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோ ஒரு தரமான வீடியோ கொடுத்துருப்பான்னு நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். உங்களோட சப்போர்ட், உங்கள் ஆதரவை இதுக்கும் கொடுங்க. லாஸ்ட்டாக வரந்த வீடியோஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த இதை நான் சத்தியமாக நான் எப்பயும் நான் மறக்க மாட்டேன். உங்களுக்காக எவ்வளோ கஷ்டம் வேணால் படலாம், சீரியஸாக சொல்கிறேன். சும்மா உங்களுக்கு சும்மா சொல்ல, சீரியஸாக சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. இதுக்கப்புறம் தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் ஒரு வெறித்தனமான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா, பபாய், சி யூ. அதே மாதிரி யாராச்சும் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய விஷயத்த நான் அதில் தான் சொல்ல போகிறேன். நம்ம வீடியோ போட போகிறதா இருக்கட்டும் சரி, வீடியோ போட்டதுக்கப்புறமா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வீடியோவுக்கு அந்த சைடு என்ன நடக்குது, அதாவது வீடியோ முடிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் சில வீடியோ அப்படியே முடிச்சிடுறேன், அந்த வீடியோவோட இதெல்லாம் என்ன ஆணுச்சு அப்படின்றத நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பண்ணலான்னு இருக்கேன். மறக்காமல் இன்ஸ்டாகிராமோட இதை நான் போடுறேன். 3:43, சேம் இதே தான். இதை நீங்கள் போட்டிங்கனாலே நம்ம இன்ஸ்டாகிராம் வந்துடும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா, பபாய், சீ யூ.